इमान वेंकटनाथार्य कवितार्कि हितेसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि भारद्वाज कुलाब्धि शीतकिरण श्री श्रीनिवासात् गुरोः लब्ध श्रीधर चक्र लांछन विधिं रंगेन्द्र योगीश्वरे विन्यस्तात्मभरं तदीय करुणा संप्राप्त सज्ञानकं वंदे शांतिदमादियुक्तमनघं श्रीमाधवार्यं गुरुम् श्रीकृष्ण ब्रह्मतंत्रोत्तम गुरुकरुणावाप्त चक्रांक भाष्यं वैराग्याचारवार्थौ वरद पदमुखे लक्ष्मणेऽन्यस्तभारम् श्रीवागीशात्ततुर्यं षट्रिप्रियतिराड्वेदचूडार्यमूर्तिं नूत्नं श्रीरंगनाथं नवकरिमथनं ब्रह्मतंत्रं श्रयामः श्रीतुरगवदन पादू संततपरिचरणमात्र परमार्थः जयतु श्रीमानभिनवरंगेन्द्र ब्रह्मतंत्र परकालः श्रीशैलवंश निजता तंड सिंह सूरे पादाबुज प्रणयनम तदवाप्तमंत्र श्रीमंद सिंह गुरुवर्य कृपात्तबोधम श्रीदेवनाथ गुरुमात्म गुणाढ़ श्रीरंगलक्ष्मण मुनींद्र पदारविंद सेवोपलब्ध निगमांत युगांतरंगम वैराग्य भाग्य निरवध्य गुण प्रकर्षम वंदे सदा वरद लक्ष्मण योगिवर्य पर्याय भाष्यकाराय प्रणतार्थिं विसुन्वते ब्रह्मतंत्र स्वतंत्राय द्वितीय ब्रह्मणे नमः। श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधत्तां सदा हृदि तस्मै रामानुजार्याय नमः। परमयोगिने श्रुति स्मृति सूत्राणां अंतर्ज्वरमशीषमत् नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो नमो यामुनाय यामुनाय नमो नमः। नमो चिन्त्याद्भुता क्लिष्ट ज्ञान वैराग्य राशये नाथाय मुनये गाथ भगवत भक्ति सिंधवे। அடே நடுவுல ரொம்ப பெரிய விச்சித்தி ஏற்பட்டிருந்தது. பகவத் சங்கல்பம் மறுபடியும் ஆரம்பிக்கிறேன் அடேன், பெரியவாள்லாம் அனுகிரகிக்கணும். அடையனுடைய சுவாஸ்தியம் இன்னும் வேகமா சீக்கிரமா சரியாகணும் அப்படின்னு அனுகிரகிக்கணும். எத்தனை பேர் கேட்கறங்கோ அப்படின்னு தெரியல. ஐ ஹோப் எல்லாரும் எல்லாரும் கரெக்டா எல்லாருக்கும் கேட்கறது அப்படின்னு நினைக்கிறேன். நிறைய பேர் அட்டன் பண்றீங்க விஸ்வாசத்தோடய வியாக்கியானத்துல நடுவுல இருக்கும். கொஞ்சம் எவ்வளவு இன்னைக்கு முடியுமோ அவ்வளவு முடிக்கலாம். ஏன்னா ரொம்ப நிறைய விஷயங்கள், ஏன்னா பரதேவதா பாரமார்த்தியத்தை சொல்றதுக்காகவே ஏற்பட்ட ஸ்லோகம் இது. ஸ்வாபாவிகானவதிகாதிசயே சித்துத்வம் நாராயண துவை நமிருஷ்யதி வைதிக கஹம் பிரம்மா சிவ சதமகா பரமஸ்வராட் இதி ஏதேபி யஸ்ய மகிமார்ணவ விப்ருஷஸ்தே என்பதாக மிக அழகான ஸ்லோகம். இதுக்கு நம்ம துவை நமிருஷ்யதி வைதிக கஹான்ற இடத்துல வியாக்கியானம் பார்த்துட்டு இருக்கோம். எந்த ஒரு வைதிகன்தான் உன்னை சகித்து கொள்ள மாட்டான், வைதிகன் இல்லாதவன் சகித்து கொள்ள மாட்டான், வைதிகனானவன் சகித்து கொள்வான் என்பது தாத்பரியம். சர்வ வேத பிரதிபாத்தியனான பெருமாளை எப்படி சகித்து கொள்ளாமல் இருக்க முடியும்? அவன்தான் பரதேவதை என்று சொன்னால் சகித்து கொள்ள முடியாத சிலர் இருந்தால் அவர்கள் வைதிகர்கள் இல்லை என்பது இதன் மூலமாக தெரிகிறது. அதுல நம்ம அந்த பிரமாணங்கள், பகவான் சர்வ தேவதைகளை காட்டிலும் உத்தமமானவர் அப்படின்றதுக்கு அவருக்கு புருஷோத்தமாதி சப்தங்கள் இருந்தாலும், பிரமாண வச்சனங்கள்லாம் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அவ்வளவையும் எடுத்து காமிக்கிறார் இந்த வியாக்கியானத்துல. மகாபாரதத்துல தீர்த்தரக்ஷக பிசாச்ச வச்சனம்னுட்டு நம்ம கடைசியில பார்த்தோம். அந்த பிசாச்ச என்ன சொல்றதுன்னா, ஏத் விஷந்தி மகாத்மானம் நஸ்மரந்தி ச கேசவம் நதேஷாம் புண்ணிய தீர்த்தேஷு கதிஹி சம்சர்கினாம் அப்பின்னு சொல்லிட்டு, யார் இந்த பரமாத்மாவான ஸ்ரீமன் நாராயணனை நஸ்மரந்தி ஸ்மரிப்பதில்லையோ, ஏத் விஷந்தி மகாத்மானம் யார் அந்த மகாத்மாவை பெருமாளை துவேஷிக்கிறார்களோ அவர்களுக்கு புண்ணிய தீர்த்தத்தில் ஒரு விதமான கதியும் ஏற்படாது
ஏதோ வந்து தீர்த்தாமன்னு தீர்த்தாமாடினாலும் கூட பெரியவா சொல்றாளே அப்படின்னு போறான் ஒருத்தன். சில பேர் கோவிலுக்கு போறா பாருங்க, என்னதான் இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்ட்டு ஒண்ணு போறது. அங்க போயிட்டு வெறும பொம்மையை பார்த்துட்டு வர மாதிரி பார்த்துட்டு வந்த என்ன வேண்டியது. இது மாதிரி எல்லாம் பேசுற வாழ்க்கெல்லாம் அது என்னதான் சம்சர்க்கம் ஏற்பட்டாலும், அந்த புண்ணிய தீர்த்த சம்சர்க்கம் ஏற்பட்டாலும், அந்த புண்ணிய தீர்த்தம் அவர்களை அவர்களுக்கு எந்த ஒரு நல்ல கதியும் கொடுக்காது என்று அந்த மகா அந்த தீர்த்த ரக்ஷக பிசாச்சானது யுதிஷ்டிரரோட பேசச்ச பேசுறது. அதே மாதிரி சப்தரிஷி சம்பாதம்னு ஒரு பிரகரணம், இந்த சப்தரிஷி சம்பாதத்திலையும் இந்த விஷயமானது ஸ்பஷ்டமா இருக்கு. அது இதிகாச சமுச்சயம்ன்ற கிரந்தத்துல இந்த சப்தரிஷி சம்பாதம் எதுக்குடா வருதுன்னு தெரிஞ்சுக்கணும். என்ன பண்ணிட்டான், பஞ்சம் பஞ்சம் வந்துடுத்து. பஞ்சம் வந்துடுத்துனாக்க என்ன பண்ணுவான்னா, பிசம்ன்ற அந்த தாமரை தண்டு இருக்கே அதை சாப்பிடுவா. அது எதுவும் சாப்பிடுறதுக்கு கிடைக்காத சமயத்துல பிச பிச தந்துவ பிச பிச பிசம்னு சொல்றது எதிரானாக்க அந்த கமலத்தினுடைய தண்டு, கமல கிழங்கு, கமலத்தினுடைய கிழங்குகள், கமலத்தினுடைய தண்டுகள், அதெல்லாம் ஒரு பௌஷ்டிகமான ஆகாரம். இந்த காலத்துல அதெல்லாம் நம்ம விலை சத்தியா வாங்கி சாப்பிடுறோம். அது பஞ்சத்துல சாப்பிடுறதுக்குன்னு அதை வச்சிருப்பா, அதை வச்சிருந்தா. இந்த சப்தரிஷிகள் அங்க இருக்கும்போது அது திருடு போயிடுறது. அந்த திருடு போன உடனே சப்தரிஷிகள் மேல சந்தேகம் வருது. இது மாதிரி பிரகரணங்கள் நிறைய உண்டு லோகத்துல, யார் மேலேயாவது சந்தேகம் வந்துடும். அப்ப அவ என்ன பண்ணுவா, இந்த பிரதிஜை பண்ணுவா, நான் இப்படி கணக்க இந்த காரியத்தை பண்ணியிருந்தால் நான் இந்த பாபத்துல போவேன், இந்த பாபத்துல போவேன்னு பரதன் சாதிக்கிற மாதிரியாக. பரதன் சாதிக்கிறார் பாருங்கோ, எனக்கு ராமர் காட்டுக்கு போனது சம்மதமாக இருப்பின் நான் இந்தந்த பாபங்களுக்கு செல்வேன். கார்த்தால காலங்கார்த்தால எழுந்திருக்காத ரெண்டு வேளையும் எவன் சாயங்காலத்திலையும் கார்த்தாலையும் சூரியோதயமாகச்சியும் சூரியாஸ்தவனத்திலையும் தூங்குறானோ அவன் என்ன பாபத்தில் செல்வானோ அந்த பாபத்தில் நான் செல்வேன்னு ஆரம்பிச்சு அந்த மாதிரி நிறைய உதாரணங்கள் பரதன் கொடுக்கிறார். அந்த பரதன் வச்சனமாக வால்மீகி நம்மளுக்கு இவ்வளவு பாபங்கள் இருக்குன்னு நம்மளுக்கு சொல்லி காமிக்கிறார், இவ்வளவு பாபங்கள் இருக்குன்னு. அந்த மாதிரியாக இந்த பிரகரணம் என்ன, சப்தரிஷி சம்பாத பிரகரணத்துல இருக்கிற பாபங்கள் மொத்தத்தையும் கணக்கு பண்ணி அவ்வளவு பாபங்கள்லயும் நாங்க போக கடவோம், அப்படி கணக்க இந்த விச தந்துவை நாங்கள் திருடி இருந்தால், இந்த விசஸ்தைன்யம் பண்ணி இருந்தால், ஸ்தைன்யம்னா ஸ்தேனகன திருடர், ஸ்தைன்யம்னா திருட்டு, இந்த விசஸ்தைன்யம் இந்த கமல கமல கிழங்கையும் கமலத்தண்டையும் நாங்கள் திருடி இருப்பின் எங்களுக்கு இந்த பாபத்தில் போவோம், இந்த பாபத்தில் போவோம்னு சொல்லிட்டு வரா. அந்த பிரகரணத்துல அவர் சொல்றது, விஷ்ணு பிரம்மண்ய தேவேசம் தேவதேவம் ஜனார்தனம் திரைலோக்கிய ஸ்திதி சம்ஹார சிருஷ்டிஹேதும் நிரஞ்சனம் ஆதாதாரம் விதாதாரம் சந்தாதாரம் ஜெகத்குரும் விஹாய யஹா பஜதி அன்யம் விசஸ்தைன்யம் கரோதி யஹா. யார் விசஸ்தைன்யம் பண்றாடோ அவன் அவன் இப்படிப்பட்டவனாக இருப்பான். எப்படுறானா, விஷ்ணுவான சர்வ வியாபியான பிரம்மண்ய தேவேசனான, பிரம்மண்ய தேவேசம் ரொம்ப அழகான பதம், பிரம்மண்ய சப்தத்துக்கு அர்த்தம் புரிஞ்சுக்கணும். என்ன சொல்றா, தப்போ வேதாச்ச விப்ராஷ்ச ஜானம் ச பிரம்ம சங்கீதம் தேபியஹிதத்வாத் பிரம்மண்யா அப்படின்னு சஹஸ்ரநாம பாஷ்யத்துல பிரம்மண்ய சப்தம் வரச்ச வியாக்கியானம் பண்றா. தபஸ், வேதம், விப்ராள், பிராமணாள், ஞானம், இதுக்கெல்லாம் பிரம்மம்னு பேரு. தபஸுக்கு பிரம்மம்னு பேரு, வேதங்களுக்கு பிரம்ம சப்தத்தினால பிரயோகங்கள் இருக்கு, பிரம்மம்னு பிரம்மன்னு வேதத்தை சொல்லலாம், விப்ராலையும் பிரம்ம அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பிரம்மரூபால் பிரம்மரூபமான ஞானிகள், ஞானிகளை ஞானித்வாத்மெய்வமே மதம் அப்படின்னு பெருமாளை சாதிச்சிருக்கிறதுனாலே ஞானிகள்லாம் பெருமாளே. அதனால அவளுக்கு ஹிதம் பண்றவா யாரோ, இப்படிப்பட்ட தபசுக்கும் வேதங்களுக்கும் விப்ரர்களுக்கும் ஞானத்துக்கும் இப்படி பிரம்மம்னு பேரு. அந்த பிரம்மத்துக்கு யார் ஹிதம் பண்றாளோ, பிரம்மணி பிரம்மணே ஹிதாகா பிரம்மண்யா,
பிரம்மண்யாக அப்படி சொல்றோம். பிரம்மண்யான்ற சப்தத்துக்கு இந்த தபஸ் பண்றான் ஒருத்தன் அப்படின்னால் அவனுக்கு வேண்டிய ஒத்தாச பண்ணணும். பிராமணால் வேதாத்தியனம் பண்றாள்னா அவளுக்கு ஏத்த ஒத்தாசைகளை பண்றது. ஒருத்தன் ஞானம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறான்னா வயோவிருத்தனா இருந்து கூட ஞானம் சம்பாதிக்கணும்னு ஆசைப்படுறவாள் நிறைய பேர் இருப்பா. அவளுக்கு ஞானத்தை சம்பாதிக்கிறதுக்கான உபாயங்களை பண்ணி கொடுக்கறது. நம்மளால வாசிக்க முடியலன்னா பரவாயில்ல, யாரோ ஒருத்தர் வாசிக்கணும்னு ஆசைப்படுறவருக்கு வியவஸ்தை பண்ணலாமேன்னு நினைக்கிறது. அதெல்லாம் பண்ற காரியம் அந்த மாதிரி எல்லாம் யார் பண்றாளோ அவள்லாம் பிரம்மண்யாள்னு பேர் அவளுக்கு. அப்படிப்பட்ட பிரம்மண்யாளுக்கெல்லாம் யார் தேவாளோ அவளுக்கெல்லாமும் ஈசன் அப்படின்றதாக பிராமணாளிடத்துல ஹிதம், பிராமணாளத்துல பிராமணாளுக்கு ஹிதம் பண்றவாளுக்கு எல்லாம் ஈசன் அப்படின்ட்டு பெருமாளுக்கு ஒரு திருநாமம் பிரம்மண்ய தேவேசம். பிரம்மண்யாக ஏவ தேவாக அப்படியும் சொல்லலாம். இந்த பிரம்மண்யாள் இருக்காளே அவர்களையே தேவதைகளாக கருதி அவர்களுக்கெல்லாம் ஈசன். ஏன்னா பெருமாள் தான் என்ன பண்றார், இந்த வியவஸ்தை பண்றதுக்கான வியவஸ்தை பண்றார். ஒருத்தருடைய மனசுல புகுந்து நீங்கள் இந்த காரியத்தை பண்ணுங்கள் என்று சொல்லுபவர் யாருனா அவர் பெருமாள். அதனால பிரம்மண்யாளை அவர்தான் கிரியேட் பண்றார். அந்த பிரம்மண்யாலே தேவாள்னா அவருக்கு ஈசனான தேவதேவம் ஜனார்தனம், தேவதைகளுக்கெல்லாம் தேவதையான அந்த ஜனார்தனனை த்ரைலோக்கியஸ்திதி சம்ஹார சிருஷ்டிஹேதும். த்ரைலோக்கியஸ்தி மூன்று லோகத்தினுடைய ஸ்திதி சம்ஹாரம் சிருஷ்டி இதுக்கெல்லாம் காரணமாக இருப்பதனாலேயே நிர்துஷ்டனாக இருக்கிற, ஏன்னா எதெல்லாம் காரணமாறுதோ ஜெகத்காரணமாறுதோ அந்த காரணமா சின்னக்க அந்த காரணத்துல இருக்கிற தோஷம் தானே காரியத்துல வருது அப்படின்னு காரியத்துல இருக்கிற தோஷத்துக்கு காரணத்திலையும் தோஷம் சொல்லிடுவா, சுலபமா சொல்லிடுவா. என்னன்னா பையன் கெட்டு போயிருக்கான் அப்படின்னா எல்லாம் அப்பாவுண்ட இருக்க குணம் தானே பிள்ளைண்ட வரும்னு இடுவா. அந்த பையன் கெட்டு போனதுக்கு அப்பா எந்த விதத்துலயும் காரணம் கிடையாது. ஆனால் சொல்றவா என்ன சொல்லுவா, எல்லாம் பெரியவாளுக்கு இருக்கிற சுபாவம் தானே குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னு இடுவா. அதனால இப்ப பெருமாள் வந்து ஜெகத்காரணம்னா காரணத்துல இருக்கிற குணங்கள் தானே காரியத்துல வரும். அதனால இப்ப காரியமான ஜெகத்துல எல்லா தோஷங்களும் பெருமாள் மேலையும் சொல்லு அப்படின்னு ரொம்ப சுலபமா சொல்லிடலாம் பாருங்க. அதனால அது இல்லைன்னு சொல்றதுக்காக நிரஞ்சனம் ஒரு தோஷம் இல்லாதவர் அப்பழுக்கற்றவர். அது மட்டும் இல்லாம ஆதாதாரம் இந்த லோகத்தெல்லாம் பரிக்கிறவர், சிருஷ்டி பண்றவர், சிருஷ்டி பண்ணி அதை காப்பாத்துறவர் சந்தாதாரம். மூன்று சப்தம் போட்டிருக்கா, ஆதாதாரம் விதாதாரம் சந்தாதாரம் என்பதாக. ஆதாதாரம்னா ஆ சமந்தாத் தாத்தா தாரணம் பண்றவர், விதாதாரம் சிருஷ்டி பண்றவர். விதாதா விஸ்வசிருட் விதிஹி என்றதா அமரகோஷம். அது சதுர்முக பிரம்மாவுக்கும் பிரயோகம் பண்ணலாம். அவரையே சிருஷ்டி பண்றவர் பெருமாள் தான் பண்ணால விதாதாரம்ன்ற சப்தம் விதாதா அப்படின்ற சப்தம் பெருமாளுக்கும் பொருந்தும். சந்தாதாரம் சம்யக் தாரயதி எல்லா வஸ்துக்களையும் சிருஷ்டி பண்ண வஸ்துக்கள் எல்லாம் நன்கு காப்பாற்றுகிறார் என்பதனால் சந்தாதா என்ற சப்தம் யாருக்கு பொருத்தமாக இருக்கிறதோ அப்படிப்பட்ட ஜெகத்குரும் ஜெகத்துக்கெல்லாம் குருவாகிற கிருஷ்ணன் வந்தே ஜெகத்குருன்னு சொல்றோம் பாருங்க. குரு பிரம்மா குரு விஷ்ணுன்னு சொல்றோம் பாரு, ஜெகத் ஜெகத்குரும். அது மாதிரி ஸ்லோகங்கள்லாம் நம்மளுடைய சம்பிரதாயத்துல சொல்றது இல்லை, நான் வெறுமை சொல்றாளேன்றதுக்காக சொன்னேன். குரு பிரம்மா குரு விஷ்ணுன்ற சப்த ஸ்லோகங்கள்லாம் நம்ம சம்பிரதாயத்துல சொல்றதே கிடையாது. ஜெகத் எல்லாம் சொல்லலாமே தப்பு இல்லையேன்னு ஒண்ணு ஆரம்பிக்கும், நம்ம வழக்கம் இல்லை அப்படின்னாக்கா அதோட நிறுத்திடணும். ஜெகத்குரும் விஹாய ச பஜத்தி அந்யம் விசஸ்தைன்யம் கரோதியஹா இதி. விஹாய ஜெகத்குரும் விஹாய அந்த ஜெகத்குருவான பெருமாளை விட்டுட்டு ச பஜத்தி அந்யம் யார் வந்து வேற ஒரு தேவதைய நமஸ்கரிக்கிறானோ பூஜிக்கிறானோ அவன் என்னடா பண்றான்னா அவன் தான் இந்த விசஸ்தைன்யம் பண்ணியிருப்பான். இந்த விசஸ்தைன்யம் பண்ற பாபத்துல நான் எப்ப போவேன்னா நான் இந்த மாதிரி தப்பு பண்ணியிருந்தால் அப்படின்னு. சோ இந்த தப்பு எவன் பண்றானோ அந்த பாபத்துக்கு நான் போறேன் இஃப் நான் விசஸ்தைன்யம் பண்ணியிருந்தால்னு அதுல போய் தாத்பரியம். அதுக்கு
அப்படி அந்த பிரகரணத்துல இருக்கிற விஷயத்தை நாராயண பாரம்யத்துக்கு இங்க உதாரணமாக காமிக்கிறார். அதே மாதிரி பகவத்கீதாசு ஆசுரான் பிரக்ரமிய ஆசுரால் ஆசுரம் பாவம் ஆசிரித்தாகிட்டு ஆசுர பாவம் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்ற சமயத்துல அகங்காரம் பலம் தர்ப்பம் காமம் குரோதம் ச சம்சிரிதாஹாம் மாம் ஆத்ம பரமே பரதேகேஷு பிரத்விஷந்தா அப்யசூயகாஹ என்பதாக அகங்காரம் அத்தியதிகமான சாரீரிக பலம் அதுக்கேற்ற திமிரு அதுக்கேற்ற காமக்ரோதாதிகள் இவைகளெல்லாம் ஆசிரிக்கின்றவர்களாக இருக்கக்கூடிய அசுரர்கள் எல்லா தேகங்களிலும் இருக்கக்கூடிய ஆத்ம பரதேகேஷு தன்னிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் இருக்கக்கூடிய அந்த பரமாத்மாவான என்னை பிரத்விஷந்தஹா அவனை எந்த யார் துவேஷிக்கிறானோ அவனுக்கும் அந்தர்யாமியா இருக்கிற என்னை அதே அந்த ராவணனுக்கும் அந்தர்யாமி பெருமாள் தான் என்ன பண்ணார் அவன் போற வழியில போக விட்டுட்டார் அவ்வளவுதான் ஏன்னா பெருமாள் அதுக்கு மேல ஒரு காரியம் பண்றதில்லை அவன் கர்மா கத்தியில அவன் என்ன பண்றானோ பண்ணிட்டு போட்டோன்னு விட்டுறான் பிரத்விஷந்தஹா அப்படி நான் எல்லா இடத்துலயும் இருக்கிற என்னை பிரத்விஷந்தஹா அப்யசூயகாஹ அசூயை பிடித்தவர்களான தானகம் அப்பேற்பட்டவர்களை விஷதஹா துவேஷிக்கின்ற குரூரான் குரூரர்களான சம்சாரேஷு நராதமான் இந்த சம்சாரத்தில் மிக மட்டமான மனிதர்களை க்ஷிபாமி அஜஸ்ரம் அசுபான் ஆசுரீஷ்வேவ யோனிஷு அவர்களை ஆசுர யோனியில் நான் தள்ளுகிறேன் இதுல எது முக்கியம்னா என்னை எல்லா இடத்திலும் இருக்கக்கூடிய அந்தர்யாமியாக இருக்கின்ற என்னை பிரத்விஷந்தஹா என்று சொல்லுவதனால் சர்வாந்தர்யாமியானவர் இந்த பகவான் என்பதாக தெரிகிறார் மறுபடியும் அது வந்து கிருஷ்ணாவதாரத்துல தானே சொன்னார்னு ஆரம்பிக்க கூடாது அது கிருஷ்ணாவதாரத்துல சொல்லியிருந்தாலும் ஸ்ரீமன் நாராயணன் தான் கிருஷ்ணன் அப்படின்றத புரிஞ்சுக்காத ஜனங்களுக்காக அடுத்தடுத்த வாக்கியங்களை சொல்லிட்டே போறார் பாருங்க இந்த பிரகரணத்துல பாத்தீங்கன்னா நன்னா புரியும் ஏன்னா இப்ப இது வந்து சில பேர் சொல்றாளேன்றதுக்காகவே சொல்ல அடுத்த பிரகரணமே அதுதான் பாருங்க பிரம்மாண்ட கௌர்மயோஷ்ட பிரம்மாண்ட புராணத்திலையும் கூர்ம புராணத்திலையும் ஏன்யம் தேவம் பரத்வேன வதந்தி அஜ்ஞான மோஹிதாக நாராயணா ஜெகநாதா தேவை பாஷண்டின ஸ்மிருதாக சில பேர் என்ன பண்றா கிருஷ்ண பக்தி சாகை என்பதாகவும் சில பேர் ராம பக்தி சாகை என்பதாகவும் விதவிதமாக சம்பாதிக்க உபாயங்கள் பண்றாங்க சோ அதுக்கு மேல பிரம்மாண்ட கௌர்மயோஷ்ட என்ன பிரம்மாண்ட புராணத்திலையும் கூர்ம புராணத்திலையும் ஏன்யம் தேவம் பரத்வேன வதந்தி அஜ்ஞான மோஹிதாக வேற தேவதைகளை பரமாக உயர்ந்ததாக அஜ்ஞானத்தினால மோஹித்தாள் யார் சொல்றாளோ யார விட்டுட்டு நாராயணாத் ஜெகநாதாத் நாராயணனால ஜெகத்துக்கெல்லாம் நாதன் ஜெகநாத சப்தம் வந்திருக்குன்னா உடனே பூரிக்கு போயிடக்கூடாது மனசு இதெல்லாம் தத்த தேவதா எந்தெந்த ஊர் தேவதைகளை சொல்றதுல தாத்பரியம் இல்லை அந்த உபனிஷத் பிரதிபாத்தியனான ஸ்ரீமன் நாராயணனையே இங்க ஜெகநாத சப்தத்தினால சொல்றது ஏன்னா ஜெகத்துக்கெல்லாம் நாதன் அவன் தானே ஏதோ ஒரு இடத்துல ரூடமான சப்தத்தை வச்சுட்டு பேசக்கூடாது அவர் ஜெகநாதர் தான் அதுல ஒண்ணும் சந்தேகம் இல்லை ஆனா அவர் பூரி ஜெகநாதர் அப்படின்ட்டு உடனே ஜெகநாதர்னா அவர் தான் அப்படின்னு கூடாது நாராயணாத் ஜெகநாதாத் தேவை பாஷண்டின ஸ்மிருதாக அவ பாஷண்டிகள் ஏன்னா இப்ப எல்லாம் இது மாதிரி ஏன் அர்த்தம் சொல்றேன்னா சில பேர் இந்த மாதிரி ஏற்பட்டிருக்கா அவ அந்த மாதிரி அர்த்தத்தை சொல்லிட்டு தெரிஞ்சுட்டு இருக்கா ஏன்னா கிருஷ்ணாவதாரத்துல தான் இந்த மாதிரி சொன்னார் அதனால கிருஷ்ணர் தான் பரதத்துவம் அப்படின்னு அது 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 சரியில்லாததுனால இப்ப உடனே அந்த நாராயண சப்தத்தை எடுக்கிறதுனால அது நம்மளுக்கு சௌகரியமா இருக்கு ஸ்ரீ பாகவதே பகவந்தம் பிரஸ்துத்திய பாகவதத்துல பகவானை குறிச்சு சொல்றது அஸ்மாதன்யம் பரத்வேன சேதயா நோஹ்ய சேதனஹம் சபாஷண்டீதி விஜ்ஞேயா சர்வ கர்ம பகிஷ்கிருதஹம் அஸ்மாத் என பரமாத்மாவை குறித்து சொல்லுவதால் அஸ்மாத்னு பரமாத்மாவை நிர்தேசம் பண்றது இந்த பெருமாளை தவிர அந்யம் வேறு ஒருவரை பரத்வேன சேதயானஹா அதுதான் உத்கிருஷ்டம் என்று யார் நினைக்கிறானோ சேதயானஹா கருதுகிறவன் அவன் அச்சேதனன் அவன் சேத்தனனே கிடையாது அச்சேதன பிராயன் அப்படின்னு அர்த்தம்
அவன் வந்து எஸ் எப்படி சேத்தையானு சொல்லிட்டு அச்சேதனான்னு சொல்லலாமான்னு கேள்வி வரும். அப்படி நினைக்கிறவன் அச்சேதனன் என்று அவன் நினைக்காதே இருக்கலாம். அதை விட தத்துவத்தை புரிஞ்சுக்காம தப்பா நினைக்கிறவன் நினைக்காதையே இருக்கிற அச்சேதனமாவே இருக்கிறதுக்கு சமமா இருந்தா கூட இன்னும் கொஞ்சம் நன்னா இருந்திருக்கும். ஏன்னா அச்சேதனத்தோட பரமாளுடைய சம்பந்தம் வந்து இன்னும் நிகிருஷ்டம், அதாவது இன்னும் இன்னும் சந்நிகிருஷ்டம், ரொம்ப கிட்ட. ஏன்னா நடுவுல ஒரு சேத்தன சம்பந்தம் இல்லாம டைரக்டாவே அச்சேத்தன வஸ்துள்ள பரமாத்மா அந்த பிரவேசம் பண்ணியிருக்கார். இங்க இந்த நம்ம சரீரத்துல சரீரத்துக்கு தாரகமான இந்த ஆத்மாவில இந்த சேத்தனன் மூலமாகத்தான் பிரவேசம் பண்ண முடியும். ஆனா அச்சேத்தன வஸ்துல டைரக்டாவே பெருமாள் எழுதியிருக்கார். அதனால அச்சேத்தனமே இதை காட்டிலும் மேல்னு அர்த்தம். சேத்தையானோ ஹச்சேத்தனஹா இல்ல அச்சேத்தன துல்லியனவன் ச பாஷண்டி இது விஜ்ஞேயா, அவனதான் பாஷண்டி. பாஷண்டி இது விஜ்ஞேயான்னு எத்தனையோ விஷயத்துல வரும். பாஷண்டி யாருன்னு கேட்டா பாஷண்டி லட்சணம்னு சொன்னாலே ஒரு புஸ்தமே எழுதிடலாம். ஒண்ணுமே வேண்டாம், பாஷண்டின்னு ஒரு சப்தத்தை போட்டு பாஷண்டி தி அப்படின்னு ஒரு சப்தத்தை வெப்ல டைப் பண்ணோம்னு வச்சுக்கோங்கோ, கிட்டத்தட்ட ஒரு 100, 150, 200 இடங்கள் வரும். அத்தனை இடங்கள் எடுத்து ஒரு ஆர்டிகல் எழுதிதான் பாஷண்டி சப்தத்துக்கு என்ன அர்த்தம் அப்படின்னாக்க இத்தனை இடங்கள்ல இத்தனை லட்சணம் சொல்லியிருக்குன்னு வந்துடும். சோ அதுல இதுவும் ஒண்ணு. என்னதுடா இப்போ இங்க தமிழ்நாட்டுல எல்லாம் நம்ம சம்ஸ்கிருதம் தெரிஞ்சவா பாஷண்டின்னு சொல்றோம், நார்த்ல பாகண்டின்னுவோம். ஷாவுக்கு எல்லாம் கா யூஸ் பண்ணணும், இசேத்வான்னு இசேத்வா அப்படின்னு. அந்த மாதிரி பாஷண்டின்றதா பாகண்டின்னு ஆயிடுத்தங்க. பாஷண்டிச்சு விஜ்ஞேயா சர்வ கர்ம பகிஷ்கிருத்தா, எந்த கர்மாவிலையும் அவனை சேர்த்து கொள்ளவே கூடாது. எஸ்து நாராயணன் தேவம் சமத்வேன அபிமன்யதே, எவன் ஒருவன் நாராயணனை சமமாக கருதுகிறானோ மற்ற தேவதைகளுக்கு சமமாக கருதுகிறானோ, சது தேன அவமானேன நரகான் அதிவர்த்ததே, அவன் அந்த அவமானத்தினால் நரகத்திலிருந்து எப்பொழுதும் விடுபடுவதே இல்லை. நாராயணனை மற்ற தேவதைகளோட சமமா எவன் நினைச்சானோ, என்ன சொல்றான், நிறைய பேர் இப்படிதான் புரிஞ்சு வச்சுட்டு இருக்கா. பேசாம சமத்துவத்தும் இல்லாமே எல்லா தேவதைகளுக்கும் தான் நம்மள வாழ்க்கை நிறைய பேருக்கு புரிய ஆரம்பிச்சுட்டு அந்த விஷயங்கள்லாம். அது எப்படிதான் புரியுறதோ அது இங்க இல்லைன்னு சொல்றாரு பாருங்க. பாகவதத்திலேயே பாகவதமே சொல்றது, எஸ்து நாராயணம் தேவம் சமத்துவேன அபிமன்யத்தே சத்து தேன அவமானேன, அவனுக்கே தத்துவம் புரிஞ்ச உடனே ஐயோ நானா அப்படி நினைச்சேன்னு நரகாநாதி வர்த்ததே, நரகத்தில இருந்து விடுபடுவதே இல்லை. ஏத்து சாமானிய பாவேன மன்யந்தே புருஷோத்தமன், புருஷோத்தமனான ஸ்ரீமன் நாராயணனை யார் சாமான்யமாக நினைக்கிறார்களோ, தேவை பாஷண்டினோக்ஞேயாகா நரகாருகாகா நராதமாகா, அவர்கள் பாஷண்டிகள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஞேயாகா நரகாருகாகா நரகத்துக்கு தகுந்தவர்கள் நராதமர்கள். எஹ் புத்திர பித்தரம் தவிட தவிட கடினமா சொல்லவே முடியாது அந்த மாதிரி ஒரு வச்சனம். எஹ் புத்திர பித்தரம் துவேஷ்டிதம் வித்யாது அந்நரேதசம், எந்த ஒரு புத்திரன் அப்பாவை துவேஷிக்கிறானோ அவன் வேற யாருக்கோ பிறந்தவனாக நினை. யோ விஷ்ணும் சந்ததம் துவேஷ்டி, எவன் ஒருவன் விஷ்ணுவை எப்பொழுதும் துவேஷிக்கிறானோ அவனை அந்தியரேதசம் வித்தி, மட்டமானவன் அந்திய அந்தியமான அந்திய ஜாதி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஒரு ஒருத்தனுக்கு பிறந்தவனாக கருது அப்படின்ட்டு கடோரமான வச்சனம். விஷ்ணு பக்தி விஹீனோயஹா சர்வசாஸ்திரார்த்த வேத்யபி பிராமண்யம் தஸ்ய நபவேத் தஸ்யோத்பத்தி நிரூபியதாம் என்பதாக வேற ஒரு பிரகரணத்துல, விஷ்ணு பக்தி விஹீனனானவன் சர்வசாஸ்திரங்களையும் தெரிந்து கொண்டிருந்தாலும் கூட பிராமண்யம் தஸ்ய நபவேத், அவனுக்கு பிராமண்யமே இருக்காது, பிராமண்யமே போயிடும், அவனுக்கு பிராமணத்துவமே இருக்காது. அப்படிப்பட்டவனுடைய உற்பத்திக்கு காரணத்தை என்னன்னு சொல்லுன்னு கேட்கிறார் அவர். அவர் அதுக்கு மேல விவரிக்க போறார். அது அந்த மாதிரி ஒரு பிரகரணம். சதுர்வேத்யபி, சில சதுர்வேதியா இருப்பா, நாலு வேதத்தையும் அத்தியானம் பண்ணி இருப்பாள். ஆனா என்னடான்னா அவனுக்கு விஷ்ணுதான் பரதத்துவம்னு தெரியாது. அப்படி நிறைய பேர் இருக்கா பாருங்க. இப்ப லோகத்திலேயே சதுர்வேதியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான்னா சிவபக்தனா இருந்துருவான். சதுர்வேத்யபி யோ விப்ரஹா வாசுதேவம் நவிந்ததி, வாசுதேவனை எவன் உத்தம தேவதையாக அண்டுவதில்லையோ அவனை என்ன சொல்றதுன்னா வேதபார பராக்கிராந்தம்,
வேதத்தினுடைய பாரம், வேதமே அவனுக்கு அவனை பொறுத்தவரையில் பாரமான வஸ்துவாயிடுறது. சவை பிராமண கர்த்தபகா, இது கழுத வந்து என்ன பண்ணுவோம், நிறைய பொதி சுமக்கும். அந்த மாதிரி வேத பொதிய சுமக்கிறான், வேதமாகிற ஒரு வேற வேதா தீனம் பண்ணிருக்கான், நாலு வேதமா தீனம் பண்ணிருக்கான். ஆனா என்னடான்னாக்க, பரமாத்மா யாருன்னா ஸ்ரீமன் நாராயணன் புரிஞ்சுக்கல அப்படின்னா, அந்த அந்த ஸ்லோகத்துல சாதிக்கிறார் பாருங்க, ஆம்னாயா பியசனான் நிரண்யருதிதம் வேதவிரதான் அன்வகம் மேதச்சேத பல்லானி பூர்த்த விதையா சர்வே ஹுதம் பஸ்மணி தீர்த்தானாம் அவகாஹனானி ச கஜஸ்நானம் வினாயத்பதத்வந்த்வாம் போருக சம்ஸ்மிருதிஹி விஜயதே தேவஸ்த நாராயணஹா என்பதாக அவன் வேதாபியாசம் பண்றதெல்லாம் காட்டுல கத்துறா மாதிரி அப்படின்றார். ஆனா இது வேதாபியாசம் பண்றது காட்டுல கத்துறா மாதிரின்னு சொல்லிடலாமா இந்த மாதிரி சொல்றாரு அப்படின்னு தோணும். எப்படான்னாக்க, இது அதே மாதிரி இன்னும் ரெண்டு மூணு சொல்ற, வேத விரதானி, வேதத்துல சொல்ற விரதங்களை அனுஷ்டிக்கிறதுன்றது என்னதுடான்னா, நம்ம உடம்புல இருக்கிற கொழுப்பை குறைக்கிறதுக்காக பண்ற காரியம், அவ்வளவுதான் அது. அப்புறம் வந்து பூர்த்த விதின்னு சொல்லக்கூடிய அங்கங்க மரம் நடுறது, செடி கொடிகள் வளர்க்கறது, குளம் வெட்டுறது, பெரிய சத்திர நிர்மாணம் பண்ணி அங்க சாதம் போடுறது, வரவா போறவாளுக்கு வசதிகள் பண்றது, இதெல்லாம் என்னது ஆகும்னா, ஹோமம் பஸ்மத்துல ஹோமம் பண்ணாக்க அது ஏதாவது தேவதைக்கு போய் சேருமோ, அக்னியில தானே ஹோமம் பண்ணணும், அது பஸ்மத்துல பண்ண மாதிரி அப்படின்னுட்டார். எப்படா இதெல்லாம்னாக்க, அந்த நாராயண ஸ்மரணம் இல்லாம இதெல்லாம் பண்ணால் இதெல்லாம் இப்படிதான் ஆகும் அப்படின்னு அந்த வசனத்தை சொல்ற. அந்த மாதிரியாக இந்த இடத்துல விஷ்ணு பக்தி விஹீனோ விஹீனஹா எஸ் சர்வசாஸ்திரார்த்த வேத்யபி, எல்லா சாஸ்திரங்களையும் தெரிந்து கொண்டிருந்தாலும் அவனுக்கு பிராமண்யம் இல்லைன்னு ஒரு ஸ்லோகமும், சதுர்வேதியாகவே இருந்தாலும் அவன் வேதத்தை வேத புதியை சுமக்கின்ற கழுதை என்றும் வசனங்கள் இருக்கு, அதெல்லாம் பார்த்துக்குங்கோன்னு. அது அவ்வளவு இவ்வளவு விஷயங்களும் பிரமாணாந்தரங்கள்லேருந்து எடுத்து சொல்லிட்டு இப்ப மறுபடியும் உபனிஷத் பிரமாணத்துக்கு வர்றார். அஸ்மின் நாராயணானுவாக்கே, நாராயணானுவாக்கத்துல விஸ்வமே வேதம் புருஷா என்று முன்ன சொல்லிச்சு. அதே நியாயத்தை மனசுல வச்சு இந்த விஸ்வம், இந்த ஹோல் யூனிவர்ஸ் இஸ் நத்திங், இந்த புருஷன் இருக்கானே நாராயணன் இருக்கானே, புருஷோத்தமனான புருஷ சூக்த பிரதிபாத்தியனான பெருமாள் இருக்கானே, இவன் தான் இந்த உலகம் என்று சொல்லிச்சு. சப்ரம்மா, அதுக்கு மேல என்ன சொல்றதுன்னா, சப்ரம்மா சசிவசேந்திரஹா இத்தியாதி சாமானாதிகரண்யேன, அவன்தான் பிரம்மா சதுர்முகன், அவன்தான் சிவன், அவன்தான் இந்திரன் என்று சொல்லுகிறது. எல்லாரையும் சமானாதிகரணமா சொல்றது இந்த பெருமாளோட. எதுக்கு பெருமாளோட ஈக்குவலா சொல்றதான்னா, இதெல்லாம் ஈக்குவலா சொல்லல, இத்தியாதி சாமானாதிகரன் என பிரம்மாதீனாம் விபூதித்வ சிரவணாத், பிரம்மா முதலியவர்கள் பரமாத்மாவனுடைய விபூத்தி அந்தர்கதமானவர்கள், ஐஸ்வர்யத்துல சேர்ந்தவர்கள். அதனால தாதாத்ம நிரூபணம் பண்றது, அவர் தான் பிரம்மா. யார் பா, அவர் தான் பா, அவர் தான் ஸ்ரீமன் நாராயணே பிரம்மா, ஸ்ரீமன் நாராயணே சிவன், ஸ்ரீமன் நாராயணே இந்திரன் அப்படின்னு சமானவாதம் பண்ணல. அதெல்லாம் அவருடைய ஐஸ்வர்யத்துல சேர்ந்ததுன்றது தாத்பரியம். விபூதித்வ சிரவணாத், திரிமூர்த்தி ஐக்கியம், மூணு மூர்த்தியும் ஒண்ணுதான், மூணும் சமமானது, இதுல எது வசந்ததுன்னு சொன்னா, இல்ல இது சிவன் தான் வசந்ததுன்னு ஒருத்தன், ஒருத்தன் இந்திரன் தான் வசந்ததுன்னு சொல்றவன், உத்தீர்ண வியக்தியந்தர பக்ஷானாம் பிரதிக்ஷேப சித்தா, அதுல இதுக்கெல்லாம் தாண்டி வேற ஒரு வியக்தி ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு சொல்றது, இந்த மாதிரி பக்ஷங்கள்லாம் நிரஸ்தமாச்சு. எதனால எனக்க, இது மொத்தம் இவனுடைய விபூதி, நாராயணனுடைய விபூதி அந்தர்கத்தம்னு சொல்றதுனால அப்படின்ற விஷயத்த மனசுல வச்சுட்டுதான், பிரம்மா சிவ சதமக பரமஸ்வராடித்யே தே பியஸ்ய மஹிமார்ணவ விப்ருஷஸ்தே என்கிற அந்த ரெண்டாவது ஸ்லோகத்தினுடைய அர்த்தமானது ஆரம்பிக்கிறது. சோ இதுவரை வியாக்கியானமானது எதுவரையில் ஆச்சு அப்படின்னாக்க, அந்த பூர்வார்த்தத்துக்கு ஆச்சு. பூர்வார்த்தம் என்ன,
स्वाभाविकानवधिकातिशये शितृत्वं नारायणत्वं नमृष्यति वैदिकः कः வைதிகனான எவன் ஒருவன் உன்னை பொறுத்து கொள்ள மாட்டான், அவைதிகனானவன் பொறுத்து கொள்ள மாட்டான், பொறுத்து கொள்ள மாட்டாதவன் பாஷண்டி. பெருமாள் தான் பரம காரண பூதர், ஜெகத்காரண பூதமான உத்கிருஷ்டமான வஸ்து என்பதை தெரிந்து கொள்ள இஷ்டமில்லாமல், புரிந்து கொள்ள இஷ்டமில்லாமல் தான் தன்னுடைய இஷ்டத்துக்கு இருக்கிறவன் ஆசுர பிரகிருத்தியைச் சேர்ந்தவனாகத்தான் இருப்பான், வைதிகனாக இருக்க முடியாது. அப்படியே வைதிகனாக இருந்தாலும் அவன் நாலு வேதத்தையும் தெரிஞ்சிருந்தாலும் பிராமண கர்த்தபன் தான் என்ற விஷயங்களை எல்லாம் சாதித்து இதற்கு மேல அந்த நாராயண அனுவாக்க பிரதிபாதித்தமான விஸ்வமே வேதம் புருஷான்னு ஆரம்பிச்ச விஷயத்தையே சப்ரம்மா சசிவ சேந்திரான்னு சமானாதிகரணமா சொல்றதுனால அந்த மூன்றும் பிரம்மா சிவன் இந்திரன் முதலானவர்கள் பெருமாளுடைய விபூதி அந்தர்கத்தமானவாள்னு சொல்றத மனசுல வச்சுண்டு அந்த வேத பாகத்தை விவரிக்கிறதுக்காக பிரம்மா சிவகான்னு ஆரம்பிக்கிறது அப்படின்றதாக இதுக்கு பீட்டிகை. மேல பார்க்கலாம். அனீஸ்வரதையா சம்பிரதி பண்ண சர்வ சம்பிரதி பண்ண இந்திராதி சமபி வியாகாராத்து அபாதாச்ச பிரம்ம சிவயோகோ அனீஸ்வரத்வம் சூச்சியதே. இப்போ பிரம்மா சிவன் இவாள்லாம் என்னடானா, இவெல்லாம் அனீஸ்வரால் ஈஸ்வரால் கிடையாது, சாமர்த்தியம் உடையவர்கள் கிடையாது. தானே எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கவோ சம்ஹாரம் பண்ணுவதற்கோ தகுந்தவர்கள் இல்லை. ததாதர்சித பந்தானோ சிருஷ்டி சம்ஹார காரகௌ என்பதுதான் வசனம். பெருமாள் காட்டின வழியில் இவர்கள் சிருஷ்டியையும் சம்ஹாரத்தையும் பண்ண கடமைப்பட்டவர்கள். அப்பப்ப அந்தந்த புத்தியை கொடுக்கிறார். அந்த புத்தியை கொடுத்தாருன்னா உடனே சிருஷ்டி பண்றார் பிரம்மா, சிவன் சம்ஹாரம் பண்றார், இப்படிதானே தவிர ஸ்வதஹா சமர்த்தால் கிடையாது இவாள்லாம். அனீஸ்வரத்தையா ஈஸ்வரத்துவம் இவாளுக்கு கிடையாதானபடியினால சர்வசம்பிரதி பண்ண இந்திராதி சமபி வியாகாரார் சப்ரம்மா சசிவ சேந்திரஹான்னு அனீஸ்வரனாக ஏற்கனவே பிரசித்தமான இந்திரன் இருக்கானே, ஏண்டா இந்திரன் அனீஸ்வரன் பிரசித்தி? பிரம்மாவும் சிவன் விஷயத்துல வேணா டவுட் வரலாம், அவ ரெண்டு பேரும் ஈஸ்வரளா இல்லையான்னு. ஆனா சர்வசம்பிரதி பண்ணமா எல்லாருக்கும் தெரிஞ்ச, சர்வசம்பிரதி பண்ண சப்தத்துக்கு அர்த்தம் இதுதான், எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் சர்வசம்பிரதி பண்ணம்னுவா, இதுதான் லோகத்துக்கே தெரிஞ்ச விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லச்ச நம்ம என்ன பண்ணலாம், ஒரு அழகான சம்ஸ்கிருத சப்தத்தினால சொல்லிட்டு சொல்லிடணும்ன்றத நம்ம இன்னில இருந்து ஆரம்பிச்சோம்னா நாளைக்கு சர்வசம்பிரதி பண்ணம்ன்ற விஷயம் பிரசித்தமாயிடும். தமிழையே யூஸ் பண்ண ஆரம்பிச்சுடலாம். தமிழ்ல நம்மளாம் இதெல்லாம் யூஸ் பண்ணாததுனாலதான் தமிழ்ல வந்து சம்ஸ்கிருத சப்தங்களை குறைச்சிட்டா, நம்மளே குறைச்சுன்னு தான் இருக்கும். சர்வசம்பிரதி பண்ணமா இதெல்லாம் சர்வசாதாரணம்னு யூஸ் பண்றோமோ இல்லையோ, சர்வசாதாரண சுவாமி இதெல்லாம் அவருக்கு அப்படின்றோமே, அதனால இது சர்வசம்பிரதி பண்ணம் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அப்படின்ட்டு ஒரு யூஸ் பண்ணணுமே. அந்த சர்வசம்பிரதி பண்ணமான என்ன சர்வசம்பிரதி பண்ணம்னா இந்திராதிகள் அனீஸ்வரால்ன்றது சர்வசம்பிரதி பண்ணும். அந்த அனீஸ்வரனாக அனீஸ்வரத்துவன சர்வசம்பிரதி பண்ணமான இந்திர சப்தத்துக்கு கூடவே இந்த பிரம்மா சிவகான்ற சப்தம் எல்லாம் வேதத்துல படிச்சிருக்கிறதுனால, சப்ரம்மா சசிவ சேந்திரான்னு இந்திர சப்தத்தோட படிச்சிருக்கிறதுனால பிரம்ம சிவயோகோ அனீஸ்வரத்வம் சூச்சதே. பிரம்மா சிவன் கூட ரெண்டு பேரும் கூட அனீஸ்வரால் தான் என கூட படிச்சிருக்கிறதுனால. அது ஒரு அந்த அந்த கும்பல்லாம் கூடுவா அப்படின்னு, அதுல ஒருத்தர் தலைவன் தலைவன் ஒருத்தர் சொல்லிட்டு பிரிஞ்சுட்டு இருந்தார். ஏன்னா ரொம்ப பேர் இருப்பா, என்ன பண்ணுவான்னா அகோபல மடமே நான் தான் இடுவா, ஆண்டவன் ஆசிரமே நான் தான்வா, என்ன சுவாமி ராமானுஜ சம்பிரதாயமே நான் தான்றா. ஆனா வஸ்துதா அப்படி ஆண்டவன் சாட்சாத்தா ஆண்டவனே ஏழி அந்த இடத்துல அதான் அதை கூப்பிடாத போறது பாரு அப்படின்னா அப்பதான் புரியும், ஓஹோ இதுவும் ஒண்ணும் இல்ல வெறுமை நம்ம கிட்ட வெத்து வெட்டு அப்படின்னு புரியும் பாருங்க. அந்த மாதிரி இந்திரனோட சேர்த்து இந்த பிரம்மாவையும் சிவனையும் சேர்த்து படிச்சு கொடுத்து வேதம் சப்ரம்மா சசிவ சேந்திரஹா அப்படின்னுட்டு அதை பொறுத்துக்க முடியாத சஹரிஹின்னு ஒருத்தர் ஆரம்பிச்சு பாடம் சொல்லிட்டு இருக்கா அந்த ஸ்மார்த்த சம்பிரதாயம். சப்ரம்மா சசிவ சேந்திரஹா அப்படின்னாதான் அதுதான் சந்தஸ்துக்கு ஒத்து போகும். அதெல்லாம் கருணாகராச்சார சுவாமி ரொம்ப அற்புதமா நிரூபணம் பண்ணியிருக்கார். அதனால அதை மறுபடியும் இல்லை, அதை வந்து அதை அவர் எழுதியே பப்ளிஷ் பண்ணியிருக்காரு.
அந்த சப்ரம்மா சசிவ சேந்திரஹான்ற மந்திரத்துல இந்திரனோட சேர்த்து படிச்சு விட்டதுனாலயே இது ரெண்டுத்துக்கும் அனீஸ்வரத்தும் புரிஞ்சிடுறது எல்லாருக்கும். ஏன்னா சர்வசம்பிரதி பண்ணமான அனீஸ்வரனான இந்திரனோட சேர்த்து படிச்சு, அதாவது அவனையும் சேர்த்து கூப்பிடுறா அவனை, அதுவும் போறான் பார்வத்தன் பெரிய இவனுடைய ஜோக் மாதிரி, வடிவேல் ஜோக் மாதிரி, வடிவேல் மாதிரி அது ஒண்ணு இல்லைன்றது நம்மளுக்கு அந்த இதுலயே படத்துல காமிச்சிடுவான் பாருங்க. அந்த மாதிரியாக இவாளுக்குலாம் ஒன்னும் ஈஸ்வரத்துவம் கிடையாது. சதமக சப்தா, இப்போ இன்னொரு விஷயம் புரிஞ்சுக்கணும், ஸ்ரீ வைஷ்ணவாள் தனக்கு மோட்சத்தையே உத்தேசிச்சிருக்கிறதுனால இவாளுக்கு அந்த தேவதைகளால் ஆக வேண்டிய வஸ்துக்கள் ஒண்ணும் இல்லாததுனால இவாளுக்கு ஆக வேண்டியது மோக்ஷமிச்சே ஜனார்தனாத்தினிட்டு ஜனார்தனான பெருமாளுடைய ஸ்ரீமன் நாராயணத்திலிருந்தான் மோட்சத்தை ஆசைப்படணுமானபடினால நம்மளுக்கு இந்த லோகத்துல ஐஸ்வர்யாதிகள்லாம் பெருமாளே நினைச்சா அவரே சாட்சாத்தா கொடுக்கறதுக்கு சாமர்த்தியம் உடையவர் நம்ம விஷயத்துல என்றபடினாலையும் நாம தேவதாந்திரங்களை அபேட்சிக்க வேண்டிய அவசியம் இல்லைன்றதுனால உதாசீனப்படுத்துறோம். ஆனா அதனால வேணும்னு உதாசீனப்படுத்தக்கூடாது, வேணும்னு உதாசீனப்படுத்தின்னு தெரியக்கூடாது நம்ம. அது நம்மளுக்கு நம்மளுக்கு மேட்டர் இல்லை, அவ்வளவுதான், அதோட விட்டுணும் அவ்வளவுதான். சதமக சப்தா, இந்த இடத்துல சதமக சப்தத்துக்கு எதுக்கு பிரயோகம் பண்ணார், இந்திர சப்தம் தானே வேதத்துல இருக்கு, சப்ரம்மா சசிவ சேந்திரஹான்னுட்டு இங்க எதுக்குடா சதமக சப்தத்தை சொன்னார்னா அவர் சர்வசம்பர்த்தி பண்ணமான கர்ம விஷயத்தும் தெரியறதுக்காக. ஏன்னா சதமகான அர்த்தம் 100 யஜ்யம் பண்ணவன், இன்னொருத்தன் 1000 யஜ்யம் பண்ணவன் இருந்தான்னா இவனுக்கு இந்திர பதவி போயிடும். அதனால கர்ம விஷயம்தான் இவன் கிளியரா தெரியணும்ன்றதுக்காக சதமகான்னு போட்டான். ஏன்னா நம்மள வாழ்லயே நிறைய பேர் யக்கியம் பண்றா, அவர் சதக்கரத்து அப்படின்றோம். சதக்கரத்து அப்படின்னா என்ன புரியுறதுன்னா கர்ம விஷயம்னு கிளியரா புரியும். நம்ம எல்லாருமே இந்த லோகத்துல வந்து சேர்ந்தவாள்லாம் கர்ம விஷயம் தானே. நம்ம இந்த லோகத்துல வந்துட்டு நான் கிரேட்டு நீ கிரேட்டுன்னு சொல்லக்கூடாதுன்னு எல்லாருக்கும் புரியணும். அது நம்ம எல்லாருமே கர்ம விஷயம், அதுக்குள்ள தாரதமியம் இருக்கிறதுனால ஏதோ ஒருத்தர் ஆச்சாரியர்னு சொல்றோம், ஒருத்தர் சிஷ்யர்னு சொல்றோம். ஏன்னா பிரபுத்தாள் பிரதிபுத்தான சேவந்தே அஸ்மாத் பரிமிதம் பலம் அப்படின்னுட்டு பிரதிபுத்தாளானவா, பிரதிபுத்தாக பிரபுத்தாக எல்லாம் ஒண்ணுதான் ஞானிகள், அவா ஸ்ரீமன் நாராயணியே சேவிக்கிறவா. சதமக சப்தத்தினால இங்க என்ன தெரியுதுன்னா அவன் கர்மவசன். கர்மவசன்னா என்னடான்னா கர்மாவுடைய பலனை எதிர்பார்த்துட்டு நிக்கிறவன் அர்த்தம். அத்திரச்ச அணுவாக்கே தத்த காரண உபாசன பர வாக்கிய படித்தாக சிவசம்புவாதி சப்தாக நாராயண விஷயாக இது ஞாபகித்தும் நாராயண பரம் பிரம்ம இத்தியாதிபிகி தத்தது அனுவாதேன நாராயணத்துவ விதான பூயஸ்தும் சூச்சிதம். இந்த இடத்துல இந்த அனுவாக்கத்துல எந்த எந்த அனுவாக்கத்துல நாராயண அனுவாக்கத்துல உத்தர உத்தர அனுவாக்கம்னு சொல்றோம், அந்த உத்தர அனுவாக்கத்துல அஸ்மின் தாத்திர அத்திரச்ச அனுவாக்கே தத்த காரண உபாசன பர வாக்கிய படித்தாக, அந்தந்த காரணவாதி வாக்கியங்கள்லையும் உபாசன வாக்கியங்கள்லையும் சொல்றிருக்கிற சிவ சம்புவாதி சப்தங்கள்லாம் இருக்கு. சிவ ஏவ கேவலஹா அப்படின்னு ஜெகத்காரணவாதி வாக்கியங்கள்ல சிவ ஏவ கேவலஹான்னு வருது, வேற தேவதைகள்லாம் இல்ல சிவன் மட்டும்தான் இருந்தார்னு சொல்றது. அவ சம்புராஸ்தே அப்படின்ட்டு சம்புவை பத்தி சொல்ற, சம்பு சப்தத்தை சொல்றது. இதெல்லாம் என்னடான்னு நாராயண விஷயாக, இதெல்லாம் நாராயண தான் சொல்றது அப்படின்னு ஞாபனம் பண்றதுக்காக. ஏன்னா காரண ஜெகத்காரணவாதி வாக்கியம், ஜெகத்காரணவாதி வாக்கியமாக மற்ற இடங்கள்ல எல்லாம் பிரசித்தமான அது புருஷ சூக்தம் நாராயணானு வாக்கம் இதுக்காகவே வருது. ஏன்னா ஜெகத்காரணவாதி வாக்கியங்கள்ல எல்லாம் சொன்ன ஜெகத்காரணபூத்தமான வஸ்து என்னன்னு சொல்றதுக்கே வந்த இதம் பரமாக வந்த நாராயணானு வாக்கம் என்ன சொல்றதோ அதன்படிதான் மத்ததுக்கெல்லாம் சொல்லணும். அதனால அந்த சிவசம்பாதிப்பாக நாராயண விஷயாக இது ஞாபகித்தும் நாராயண பரம் பிரம்ம நாராயண பரம் பிரம்ம இத்தியாதிபிகி தத்துவம் நாராயண பரஹா எச்சகிஞ்சித் ஜெகத் எதேபிவா அந்த பகிஷ்டதத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதான்னு நாராயண சப்தத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்றது. அந்த நாராயண விதான பூயஸ்துவம் சூச்சித்தம், அந்த நாராயண சப்தத்தை மறுபடியும் மறுபடியும் சொல்றது பாருங்க, அந்த பூயஸ்வமானது இந்த இடத்துல சூச்சித்தமானது எங்கன்னா
சத்தமாக்கா பரம எத்தையேபி எஸ்ய மகிமார்னவ விப்ரூட பின்னாடி வரப்போறது. ஆனா இந்த இந்த அனுவாகத்தை இங்க சொல்றதுனால இந்த 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 அனுவாகத்தை விஷயமா எடுத்துக்கிறதுனால இந்த அனுவாகத்துல பிரதிபாதிதமான நாராயண பரத்வம் நாம இங்க ஞாபகப்படுத்தி கொள்ள வேண்டும்ன்றதுக்காக சூச்சித்தம் சூத்திரித்தம் ச சூத்திரகாரரும் இதே விஷயத்த சொல்றார். எங்க என்ன லிங்க பூயஸ்வா தத்திபலியஸ் ததபி என்ற சூத்திரத்துல சாதிக்க போறார். அது நம்ம இங்க விஷயம் இல்ல. ஏன்னா அத்தியதிகமான காரணங்கள் இருக்கிறதுனால அதுதான் பலியசு அப்படின்றதாக அந்த நாராயண பிரதிபாதகமான வாக்கியங்களுக்கு பலியஸ்தம் சொல்லி நாராயணனே ஜெகத்காரண பூத்தன் நிரூபணம் பண்றதுக்காக வந்த சூத்திரம் லிங்கபூயஸ்துவாதிகரணம்ன்ற அதிகரணம். ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததா அக்ரேன்னு ஹிரண்ய கர்ப்பனதானே அக்ரே இருந்தான்னு சில வாக்கியங்கள் சொல்றதுன்னு கேட்டாக்க அந்த பிரகரணமே என்னன்னா அத்ய சம்பூதோ ஹிரண்ய கர்ப்ப இத்தியஷ்டவுன்றத ஸ்ருதியே என்ன பண்றதுன்னா அடுத்த அன்வாகத்தோட சேர்த்துன்றது அன்வாகாந்தர சம்யோஜனாத்து புருஷ சூக்தைகார்த்த புருஷ சூக்தத்துல எந்த ஸ்ரீமன் நாராயண பரதத்துவமா சொல்றதோ அதே அர்த்தத்தை உத்தராணுவாக பிரதிபாத்திய மகாபுருஷ விஷயம் உத்தராணுவாகத்திலையும் சொல்லக்கூடிய மகாபுருஷனான ஸ்ரீமன் நாராயணன் இருக்கானே அவனை சொல்றதுக்கு தான் இந்த ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரேன்ற அந்த பிரகரணமே வருதுன்றத வேதமே ஸ்பஷ்டம் பண்றது அத்ய சம்பூதோ ஹிரண்ய கர்ப்பை அஷ்டவுனிட்டு இந்த எட்டு அனுவாகம் அங்கேருந்து ஆரம்பிச்சு இது மொத்தம் நாராயண விஷயம் அப்படின்னு அதுவே சொல்லிடுறது. அதனால ஹிரண்ய கர்ப்ப சமவர்த்ததாகிரேன் ஹிரண்ய கர்ப்பன்னா பிரம்மாதானே பிரம்மாதானே முதல்ல இருந்தார் பிரம்மாதான் ஜெகத்காரணம்னு ஆரம்பிக்காதீங்கோ. ஏன்னா அது ஸ்ருதியே வந்து இது இங்கேருந்து ஆரம்பிச்சு மொத்தம் புருஷ சூக்த பிரதிபாத்தியனான எந்த ஒரு பெருமாளை உத்தராணுவாக்கமும் சொல்றதோ அவனைதான் இந்த ஹிரண்ய கர்ப்ப சப்தத்தினாலையும் சொல்றதுன்னுட்டு அந்த பிரகரணத்தை வந்து எல்லாத்தையும் ஒரே பிரகரணமாக அத்தியசம்பூதோ ஹிரண்ய கர்ப்பை அஷ்டவுன்னுட்டு அதுவரையில் ஒரே விஷயமாக அதுவே நிரூபணம் பண்ணிடுறது. அதாவது ஒரு ஒரு த ஹோல் பிரகரணம் மீன்ஸ் ஒன்லி ஸ்ரீமன் நாராயணா அப்படின்னு சொல்லிட்டாக்க அதுக்கப்புறம் அதுல வேற எந்த பேர் வந்தாலும் அதெல்லாம் அன்மயம் பண்ணிக்கணும் நம்ம. எப்படி ஹிரண்ய கர்ப்பகா அப்படின்னாக்க ஹிரண்ய கர்ப்ப சப்தத்தினால ஸ்ரீமன் நாராயணன்னே சொல்லணும். ஹிரண்ய கர்ப்போ பூகர்பான்னு நம்ம ஹிரண்ய சகஸ்ரநாமத்திலயும் வருது. சிவையேவ கேவலஹா இத்யத்ர சிவசப்தோபி ஏதா அது இது ஒரு அடுத்த இன்னொரு சிவசப்தம் வந்து சிவையேவ கேவலஹான்ற இடத்துல சிவசப்தம் இருக்கே அப்படின்னா அது எதா தமஸ்தன் அதிவான ராத்திரிஹி இத்தி அனுவாதான்வயாத்து அதுல என்னன்னா எந்த அனுவாத அனுவாக்கத்துல வருது அப்படின்னு பார்த்தாக்க யதா தமஸ்தன் அதிவான ராத்திரிகின்னு ஆரம்பிச்சு ஒரு அனுவாக்கம் அந்த அனுவாக்கத்துல அந்த அது இது வந்து அனுவாதம் அனுவாத அன்பயாத்துன்னு இருக்கு இதுல சுபாதம் அப்ப அனுவாத அன்பயாத் ஏன்னா யதா தமஸ்தன் அதிவான ராத்திரிகின்னு ஆரம்பிக்கிறது அதனா எப்ப தமஸ் இல்லையோ எப்ப டே இல்லையோ எப்ப நைட் இல்லையோ அப்பன்னு ஆரம்பிக்கிறது அந்த எது அந்த சிவயேவ கேவலகான்ற பிரகரணம் சுபாலோபனிஷத் உபதிஷ்ட தமோ மிருத்யு சப்த வாட்சிய பிரகிருத்தி அதிஷ்டா திரிபூத நாராயண விஷயா சுபாலோபனிஷத்துல உபதேசம் பண்ண தமோ மிருத்யு சப்த வாட்சிய தமசின்ற சப்தத்தினாலையும் மிருத்யு சப்தத்தினாலையும் சொன்ன பிரகிருத்தி அதிஷ்டா தாவான நாராயணனை தான் விஷயமாக சொல்றது அந்த சிவசப்தம் கூட சுபா சுத்தி மாங்கல்யாத ஏன்னா சிவசப்தத்தை நம்ம அந்நியத்துல கூட பிரயோகம் பண்றோம்னு காமிக்கிறார். ஏன்னா சுத்தி அப்படின்ற அர்த்தத்திலையும் சிவம் கர்மாஸ்துன்னு நம்ம சொல்றோம். அதே மாதிரி மாங்கல்ய அர்த்தத்திலையும் மங்களஹா மங்களம்ன்ற அர்த்தத்திலையும் நம்ம பிரயோகம் பண்றோம் சிவசப்தத்தை. அதனால ரூடஸ்டாயம் அர்த்தஹா ரூடஸ்டாசௌ சப்தஹா பிரயுக்தஸ்ட பகவதி பகவான்ல கூட நம்ம பிரயோகம் பண்றோம் சாஸ்வதகும் சிவமச்சுதம் என்பதா. நம்ம ஏகையேவ ருத்ர இத்தியாதேஸ்து ஒரே ஒருத்தன் தான் ருத்ரன்னு ஒரு இடத்துல சொல்றது ஏகையேவ ருத்ரஹான்ட்டு சமிக்கணும் நான் ஏதோ காதுல வச்சுன்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்ப ஏகையேவ ருத்ரஹா இத்தியாதேஸ்து பிராகரணிக்க அவிருத்தேசியத்வாகார பரத்தையா பிராகரணிக்கமான அதாவது என்ன அர்த்தம்னா அந்த எந்த இடத்துல சொல்லித்தோ ஏகையேவ ருத்ரஹான்னு அந்த இடத்துல என்ன தாத்பரியம்னா இந்த பிரகரணத்துல இந்த ஹவிஸ் இருக்கே அது ஹவிஸுக்கு யாரா உத்தேசம்னா ருத்ரன் தான் அப்படின்னு சொல்றதுலதான் தாத்பரியமே தவிர ஜெகத்தாரணபூத்தமான வஸ்து ருத்ரன் தான் சொல்றதுல தாத்பரியம் இல்லை. அது ஏகையேவ ருத்ரஹான்ற இடத்துல பிரகரணத்தை வச்சுட்டுதான் நிர்ணயம் பண்ணணும்.
இந்த பிரகரணத்துல ஹவிஸுக்கு உத்தேசமான தேவத்தை எதிரான ருத்ரன் சொல்றதுக்காக ஏகேவ ருத்ரான்னு சொல்லிட்டு அதை நீங்க ஜெகத்காரணமான வஸ்துவோட சேர்த்துக்க கூடாது அப்படின்னு அந்த பிரகரணத்தை ஞாபகப்படுத்தி பிராகரணிக்க ஹவிருத்தேசியத்துவ ஆகார பரத்தையா ஹவிருத்தேசியத்துவன்ற ஆகாரம் ருத்ரனுக்கு இருக்கு ஏன்னா அந்த ஹவிஸுக்கு உத்தேசம் ஸ்வாஹான்னு சொல்லி ருத்ராய ஸ்வாஹான்னு சொன்னாக்க அந்த ருத்ரனுக்கு தான் அது போய் சேரும் அது ஏக ஏவ ருத்ரஹா அந்த அந்த யஜ்ஞத்துக்கு தேவதைன்னு சொல்றதுக்காக வந்தது என்ன பாரம்ய உபபாதகத்துவம் அதனால அவன்தான் பரமாத்மான்னு சொல்றதுக்காக வரலைன்னு அர்த்தம் அதே மாதிரி இந்திரோ மாயாபி புரு மாயாபிஹி இத்யத்ர இந்திர சப்தஸ்ட இந்திரோ மாயாபி புரு ரூபையதேன்னு இருக்கு அந்தட்ல இந்திர சப்தம் இந்திரா இந்திர அர்த்தகமே கிடையாது ஏன்னா அவனுக்கு இனிந்திரஹான்னு பேரு வஸ்துதா தமிந்திர இனிந்திரகும் சந்தம் இந்திர இத்தியாசக்ஷதே பரோக்ஷேண பரோக்ஷ பிரியாய் வகி தேவாஹன்னுட்டு பிராமண பாகம் சொல்றது ஏன்னா அவனுக்கு இந்திரன் பேரே கிடையாது அப்படியே பிரசித்த இந்திர பரமா பரமாவே இருந்தா கூட நாத்திர சர்வகாரணத்துவ கண்டோக்தி இதுதான் சர்வகாரணம்னு சொல்லவே இல்லை ஆனா வேற எங்கன்னா அது கிளிப்தமா சர்வகாரணத்துவம் இந்திரனுக்கு சொல்றான்னா அதுவும் இல்லை அதனால புருரூபத்வாதேகே அந்யசா பிபத்தேகே புருரூபத்துவம் அப்படின்னா அநேக ரூபத்துவம் இந்திரன் கூட வேற வேற ரூபம் எடுத்துக்கலாம் அதனால அதுக்குனால கூட வந்துடும் அதனால இந்திரோ மாயாபி புருரூபையதேன்னு இந்திர சப்தத்தை வந்து பரமா இந்திர இந்திரனுக்கு ஜெகத்காரணத்துவம் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஆனா இது ஒரு யுக்தி ஆனா இந்திர சப்தத்துக்கு அந்த இடத்துல இருக்கிற இந்திர சப்தத்துக்கே பரமாத்மா தான் அர்த்தம் ஏன்னா இந்திரஹா அப்படின்னாக்க இந்து தீப்தவுன்ற நிரதிசயமான தீப்தி யாருக்கு இருக்கோ பிரகாசம் யாருக்கு இருக்கோ அவன் அப்படின்னு சொன்ன இந்திரான்ற சப்தமே நாராயண அர்த்தகமாக மாறிடும் நகி இந்திர தொதுத்தரஹா இதுல இருந்து ஆரம்பிச்சு அடுத்த கிளாஸ்ல வச்சுக்கலாம் கொஞ்சம் டயர்ட் ஆயிடுறேன் அடுத்த அடுத்த கிளாஸ்ல இதுல இருந்து ஆரம்பிச்சு சொல்றேன் நகிரீந்திர தொதுத்தரஹான்ற இடத்துல இருந்து ஆரம்பிக்கணும் ஸோ சமைக்கணும் அடே வந்து கொஞ்சம் சீக்கிரமா முடிச்சுன்றேன் இன்னைக்கு கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினி ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ தாசன்.